உங்களுக்குன்னு ஒரு சைடு இன்கம் கிரியேட் பண்ண ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்க. ஆனால் அதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது, நான் எப்படி தொடங்கணும் அப்படின்ட்டு தெரியாமல் ஒரு கன்ஃபியூஷனும் உங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கான ஆன்சர் காத்துட்ருக்கு. Hey LJ family, welcome to the 24th episode of முன்னேறலாம் வா ஷோ. இந்த பேண்டமிக்கில் நம்ம கற்றுக்கிட்ட ரொம்ப முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, நம்மளோட ஒரு டே ஜாபை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்மளால் கண்டிப்பாக சர்வைவ் ஆக முடியாது. அண்ட் நீங்கள் ஒரு கரியர் ஓரியன்டான பெண்ணாக இருந்தீங்கன்னா, அந்த கரியரெல்லாம் விட்டுட்டு உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஸ்டார்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணி உங்களோட ஃபேமிலியை பார்த்துக்க ஆரம்பிச்சிருந்திருப்பீங்க. அண்ட் இந்த 2 இயர்ஸ் 2020 அண்ட் 2021 கிட்டத்தட்ட நம்ம அடுத்த 6 மாதங்களை நோக்கி போயிட்டுருக்கோம். 2021 முடிய போகுது. ஆனால் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் முடிஞ்ச பாட நான் அட்லீஸ்ட் பார்க்கல. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஹஸ்பண்டை நம்பியே வந்து நீங்கள் கரியரெல்லாம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் தான் ஒரு இண்டிபெண்ட் பிரெட் மேக்கராக உருவாகிறாரு. அவர் தான் உங்களுக்கு இன்கம்மை கொண்டு வராரு. உங்களுக்குள்ளே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது இல்லையா? என்கிட்ட நிறைய ஹோம் மேக்கர்ஸ் வந்து கேட்குறீங்க, நான் நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நல்ல டேலண்ட்ஸ் இருக்குது, நான் நல்ல இந்த ஸ்கில்ஸ்லாம் இருந்திருக்கேன், ஆனால் என்னால் ஒரு சைடு இன்கம் இன்னும் க்ரியேட் பண்ணிக்க முடியல, எனக்கு பல கேள்விகள் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பல க்வெஸ்சன்ஸ் என்கிட்ட தொடர்ந்து நீங்கள் இமெயில் பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க. அந்த இமெயில்ஸுக்கு சேர்த்து ஒரு கோர்வையாக தான் இந்த ஒரு ஆன்சரை நான் பார்க்குறேன். ஓகேவா? உங்கள் மனசுக்குள்ளே இப்படி ஒரு டவுட்ஸ் இருக்கும்போது ஏன் இந்த சமயத்தில் இவ்வளோ பேர் எனக்கு இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க அப்படின்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா நீங்கள் ஒரு பிரெட் வின்னரை மட்டுமே நம்பி இருக்க முடியாது. ஒரு ஃபேமிலியில் இன்னொருத்தவங்களும் அவங்களோட சைடு இன்கம் ஒன்று ஜெனரேட் பண்ணணும். கணவனும் மனைவியும் சேர்ந்து இருந்து தான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ணணும் இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் அப்படின்றத நமக்கு இந்த பேண்டமிக் ரொம்ப தெளிவாக புரிய வச்சிருக்கு. அதே மாதிரி இன்னொரு சாரார் பார்த்தீங்கன்னா, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அவங்களுக்கு இப்போ நிறைய டைம் கிடச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே ஆன்லைன் ஆகிட்டதால் அவங்க நிறைய டைமை வந்து வீடியோ கேம்ஸ்க்கு கொடுக்கறதுலையும் தேவையில்லாத வந்து இந்த கொரியன் ட்ராமா பார்க்குறதுலையும் நான் செலவு பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து இந்த சைடு இன்கம் க்ரியேட் பண்ணிக்கணும், அதுக்கு நான் வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரியும் நிறைய கேள்விகள் எனக்கு வந்துருந்தது. பல சாரார் இருக்கீங்க, பல விதங்களில் உங்களுக்கு இந்த சைடு இன்கம் டெவலப் பண்ணிக்கணுன்ற ஆர்வமும் இருக்குது. நீங்கள் இப்போவே ஒன்று பண்ணணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு நீங்கள் எக்ஸ்போஸ் ஆகணும். உங்களை சுற்றி நீங்கள் பார்க்குறது எல்லாமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். சரி, நீங்கள் வந்து பிஸ்னஸ்னு வரும்போது இல்லை உங்களுக்கு சைடு ஹஸல்னு ஒன்று வரும்போது 2 விதமாக நீங்கள் கட்டமைக்கலாம். எனக்கு இது தெரியும், அதை நான் மார்க்கெட்டுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்றது. இன்னொன்று வந்து மார்க்கெட்டில் இந்த நீடு இருக்குது, அதுக்கு நான் ப்ரொவைட் பண்ணுறேன் அப்படின்றது. ரொம்ப குவிக்கஸ்ட் வே டு மேக் மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் இமீடியட்டாக பணம் பண்ண ஆரம்பிக்க முடியும். ஓகேவா? ரொம்ப சிம்பிளான ஒரு பிஸ்னஸ் திங்கர் கிட்டேருந்து வர ஒரு பர்சனல் ஃபிலாசபி தான். மார்க்கெட்டுக்கு என்ன தேவை அதை நான் எப்படி சீரும் சிறப்புமாக கொடுக்க முடியும், அந்த ஆங்கிளில் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். ஓகேவா? நான் 2S மாடலில் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த 2S மாடலில் ஃபர்ஸ்ட் வர்றது பார்த்தீங்கன்னா ஸ்பாட் யோர் எக்ஸிஸ்டிங் ஸ்கில். ஓகேவா? ஸ்பாட்டிங் யுவர் எக்ஸிஸ்டிங் ஸ்கில்ல நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மார்க்கெட்டுக்கு இந்த தேவைகள்லாம் இருக்குது அப்படின்றது தெரியுது, அதை நீங்கள் வந்து புதுசான திறன்களெல்லாம் உங்களுக்குள்ளே நிர்வகிச்சுக்கிட்டு உங்களுக்குள்ளே அதை கற்றுக்கிட்டு அதை ஆஃபர் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. நீங்கள் குவிக்கான ஒரு ஜம்பை எடுக்க முடியும் உங்களோட எக்ஸிஸ்டிங் ஸ்கில்ஸை உடனே ஆஃபர் பண்ணுறது மூலமாக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்களுக்கு நல்ல ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது. ரைட்டிங் ஸ்கில் அப்படின்னும் போது ஒரு ரைட்டர் லெவலுக்கு ரைட்டிங் ஸ்கில்ல நீங்கள் வந்து புக்கெல்லாம் எழுதலை அப்படின்னாலும் நல்ல இமெயில் ரைட்டிங் அளவுக்கு உங்களுக்கு ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது. என்கிட்ட இப்போ நீங்கள் ஒரு 10 சென்டென்ஸ் இமெயிலை உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படின்னாலே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த கான்டென்ட் ரைட்டிங் அப்படின்ற ஸ்கில்லை கற்றுக்கிட்டு கான்டென்ட் ரைட்டர் ஆகலாம். உங்களுக்கு நல்ல இமெயில் ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் கான்டென்ட் ரைட்டர் ஆகலான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? உங்களுக்கு இந்த ஸ்கில்லை கற்றுக்க விருப்பம் இருந்ததுன்னா lavanya.jaykumar.com போங்க. கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி அந்த சிலபஸை ஃபுல்லாக ஸ்டடி பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். எனக்கு வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ டெஸ்டிமோனியல்ஸ் அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரம் நான் ஸ்டூடெண்ட் இன்டர்வியூஸும் பண்ண ஆரம்பிக்கிறேன். ஏன்னா எனக்கு எக்கச்சக்கமான பேர் வந்து இந்த ரீசன்ட் 2 மந்த்ஸில் கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியில் இணைஞ்சிருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக லெசன்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறாங்க, கம்ப்ளீட் பண்ணுறாங்க, நோட்ஸ் எடுக்கிறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அண்ட் எனக்கு வந்து உடனே ஒரு மாதத்துக்குள்ளே மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 1 மாதம் போகுது. சில பேர்லாம் வந்து முடிச்ச உடனேவே வந்து அவங்க கிளைண்ட்ஸ் எல்லாம் தேட ஆரம்பிச்சுக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஃபர்ஸ்ட் மந்த்க்குள்ளவே நிறைய பேர் வந்து கிளைண்ட்ஸ் எல்லாம் அக்வயர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நல்ல ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருக்கு, நல்ல இமெயில் எழுதுவீங்க அப்படின்னாலே கண்டிப்பா என்னோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரியை செக் பண்ணுங்க. அது ஒன்று. சரி, உங்களுக்கு வந்து நீங்க வந்து நல்ல secretarial work லாம் பண்ணலாம். நீங்கள் ஆர்கனைஸ்டாக இருக்கீங்க, நீங்கள் ப்ரொடக்டிவாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட சர்வீஸை ஒரு அசிஸ்டண்ட்டாக, பர்சனல் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் ஆஃபர் பண்ணலாம். எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எவ்வளோ பேருக்கு இந்த அசிஸ்டன்ஷிப் கண்டிப்பாக தேவைப்படுது. அவங்கள ரீச் அவுட் பண்ணி நீங்கள் ஓகே எனக்கு இந்த ஸ்கில்ஸ் இருக்குது, உங்களுக்கு இந்த ஆர்வம் இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ரீச் பண்ணும்போது உங்களால் உங்ககிட்ட இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஒரு ஆர்கனைசேஷனல் ஸ்கில், அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணி உங்களுக்கான வருவாயை ஈட்டிக்க முடியுது. ஸோ உங்களுக்கு இருக்க ஸ்கில்ஸ் எல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நீங்கள் என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி உங்கள் கரியரில் பண்ணிகிட்டு இருந்தீங்க, இதுக்கு முன்னாடி நீங்கள் ஜாப் பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், நான் புக் கீப்பிங்கில் நல்லா இருக்கேன், எனக்கு டாலி சாஃப்ட்வேர் தெரியும், இல்லாட்டி எனக்கு சேல்ஸில் நல்ல அனுபவம் இருக்குது, நான் நல்லா லீட் ஜெனரேட் பண்ணுவேன். இந்த மாதிரி சில ஸ்கில்ஸை நீங்கள் எக்ஸிஸ்டிங்காக ஒரு கரியரில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அக்வயர் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை எப்படி இந்த மார்க்கெட்டுக்கு லெவரேஜ் பண்ண முடியும், அதை எப்படி யூஎஸ் மார்க்கெட்டுக்கோ, யூகே மார்க்கெட்டுக்கோ, ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டுக்கோ, இல்லை இந்தியன் மார்க்கெட்டுக்கோ எப்படி நான் கொடுக்க முடியும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு ஸ்கில்லே இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ளவே ஆத்மார்த்தமாக சில விஷயங்களில் நீங்கள் கனெக்ட் ஆகிருப்பீங்க. ஓகே, உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில்லாக இருக்கலாம், நீங்கள் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்களா இருக்கலாம், நீங்கள் நல்லா இங்கிலீஷ் எழுதுகிறவங்களா இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆர்கனைசேஷனல் ஸ்கில்ஸ் இருக்கலாம், இல்லைனா உங்களுக்கு டிசைனிங் ஸ்கில்ஸ் இருக்கலாம் இல்லையா. இதெல்லாம் எப்படி நீங்கள் மானிட்டைஸ் பண்ணுறது, இதை வருவாயாக எப்படி மாற்றுறது அப்படின்றத ஜேர்னல் பண்ண ஆரம்பிங்க. நான் எப்போவுமே எல்ஜே ஃபேமிலிக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா ஜேர்னல் அப்படின்றது. ஜேர்னல் பண்ணுறது மூலமாக நீங்கள் உங்களுக்குள்ளே போய் பல விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். உங்களுக்குள்ளே இருக்க ஹிடன் டேலண்ட்ஸ் என்ன அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஜேர்னலிங் ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். நீங்கள் உட்காந்து ஒரு நோட் புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் என்னெல்லாம் இப்போ என்னோடய எக்ஸிஸ்டிங் ஸ்கில்ஸை வச்சு அது சின்னதாக அப் பண்ணுறது மூலமாக, நான் சொன்னல இப்போ என்னோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி ப்ரோக்ராம் வந்தீங்கன்னா உங்களோட எக்ஸிஸ்டிங் ரைட்டிங் ஸ்கில்லை, அந்த இமெயில் தான் எழுத முடியும் அப்படின்ற அந்த ஸ்கில்லை நான் எப்படி கான்டென்ட் ரைட்டர் ஆகி பணமாக்குறது. நீங்கள் உங்களோட டைம் ஃப்ரீடம் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் நினச்ச நேரங்களில் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க. அது ஒரு நாளைக்கு 30 நிமிஷமோ, ஒரு நாளைக்கு 1 மணி நேரமோ, ஒரு நாளைக்கு 4 மணி நேரமோ, 8 மணி நேரமோ, உங்கள் கையில் தான் அந்த பவர் இருக்குது. அப்படின்றதால நீங்கள் குவிக்காக இந்த ப்ரோக்ராமில் இந்த ஸ்கில்லை இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுறது மூலமாகவே நீங்கள் உங்களோட வருவாயை ஈட்டிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபர்ஸ்ட் இயர்ஸில் பண்ணுறோம். ஸ்பாட்டிங் யோர் ஸ்கில் அண்ட் சர்விங் த மார்க்கெட். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்கில்லை ஸ்பாட் பண்ணுறதுலேருந்து நீங்கள் மார்க்கெட்டுக்கு அதை எடுத்துகிட்டு போகிற வரைக்கும் நீங்கள் இதெல்லாம் வேலையை பண்ணுறீங்க. ரெண்டாவது இயர்ஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கில் அப் பண்ணுறீங்க. இந்த ஸ்கில் அப்பையும் நீங்கள் 2 விதங்களில் பண்ணலாம். நீங்கள் உட்காந்து அனலைஸ் பண்ணுறீங்க, உங்கள் மார்க்கெட்டில் இருக்க நீட்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்காக உங்களோட ஸ்கில் எதுவுமே இல்லை அப்படின்றது உங்களுக்கு மனசுக்குப்படுது. என்கிட்ட எந்த ஸ்கில்லுமே இல்லை லாவண்யா, நான் ஒரு சைட் ஹஸல் க்ரியேட் பண்ணுறதுக்கு, எனக்கு ஒரு சைட் இன்கம் க்ரியேட் பண்ணுறதுக்கு சுத்தமாக ஜீரோவில் இருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்கில்லை நிர்ணயம் பண்ணி அதை டெவலப் பண்ணிங்க ஆரம்பிங்க. இந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு மினிமம் 6 மந்த்ஸாவது கொடுக்க ஆயத்தமாகுங்க. இந்த ஸ்கில் 6 மந்த்ஸ்க்குள்ளவே அக்வயர் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுன்னா வெல் அண்ட் குட். அதுக்கு மேலெலாம் ரொம்ப டஃப்பான ஸ்கில்லாக நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம்லாம் ஆகுதுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஏன்னா நீங்கள் இங்கே வருவாய் ஈட்டணும் அப்படின்ற அந்த ஒரு கம்பல்ஷனில் இருக்கும்போது நீங்கள் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணுற மாதிரி மனசுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ 3 to 6 மந்த்ஸ் அப்படின்றத ஒரு நல்ல ஒரு டைம் ஸ்கெட்யூலாக நீங்கள் உங்களுக்குள்ளே கொடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு மனசு ரொம்ப பயப்படாது. ஓகே, எனக்கு அபண்டன்ட்டாக டைம் இருக்குது, எனக்கு அதுக்குள்ளே நான் வருவாய் ஈட்டிட முடியும், இந்த ஸ்கில்லை கற்றுக்கிட்டுன்ட்டு நம்பிக்கையும் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் உங்களோட மைண்டை பாசிட்டிவாக ரீவயர் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் எஸ்ஸில் நம்ம 2S மாடல் பார்த்துட்ருக்கோம். இந்த செகண்ட் எஸ்ஸில் ஸ்கில் அப் பண்ணுறீங்க. ஓகே, உங்களுக்கு எந்த ஸ்கில்லுமே இல்லை அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்கில்லை அடுத்த 6 மாதங்களுக்குள்ள, ஓகே, அடுத்த 6 மாதங்களுக்குள்ள நான் கற்றுக்க முடியும் அப்படின்றத டிட்டர்மைன் பண்ணி அதை கற்றுக்க ஆரம்பிக்கிறீங்க. எப்போ ஆரம்பிக்கிறீங்க? நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுறீங்கல்ல அந்த ஸ்கில்லை, ஓகே இது எனக்கு வேணும்னுட்டு உடனே கற்றுக்க ஆரம்பிங்க. ஓகேவா? ரொம்ப டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க, அனாலிசிஸ் பேராலிசிஸ்குள்ளே போகாதீங்க, உடனே கற்றுக்க ஆரம்பிங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். take action. Okay? Action podama ninga manasukullave ulandirundinga innum 6 maasam nu waste dhaan panniterpinga. Ninga quality ah and skill develop panna mattinga. Okay va? So unga manasukullave angalaichikittirukradha vida ninga action edukumbodhu ungaloda life la results paaka aarambipinga. Ungalukkulla kelvi varum. Idu workout alana enna aagradhu appdin sollitu. See எடுக்கும்போதே வந்து நம்ம நெகட்டிவா திங்க் பண்ண வேண்டாம், பாசிட்டிவா திங்க் பண்ணுவோம். ஏன்னா நீங்க இதுக்குள்ள கொஞ்சம் அனலைசேஷன் போட்டுருக்கீங்க, நீங்க வந்து நல்லா திங்க் பண்ணிருக்கீங்க, அதுக்கப்புறம் தான் இதுல இறங்கிறதுக்கு ஆயத்தமாகறீங்க. ஓகேவா? நீங்க ஆயத்தமான பிறகும் கூட உங்களோட மனசுக்குள்ள செல்ஃப் டவுட்ஸ்லாம் இருக்கிறது சகஜம்தான். நம்ம வந்து 100% கான்ஃபிடன்ஸோட எந்த ஒரு லைன்லையும் இறங்க முடியாது. ஏன்னா நம்ம யாருக்குமே தெரியாது நம்ம எப்படி இதில் ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம், நம்மளுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா எப்படி எதுவுமே தெரியாது. அதனால அது ஒரு கமிட்மெண்ட்டாக பாருங்கள். என்னோட டியூட்டி இது, என்னோட ஆப்ளிகேஷன், அடுத்த 6 மாதத்துக்கு நான் இந்த ஒரு ஸ்கில்லை கற்றுக்கிறதுக்கு கமிட்டடாக இருக்க போகிறேன் அப்படின்ட்டு உங்களோட மைண்டை அதுக்கே அந்த மாதிரி நீங்க வந்து ரீவயர் பண்ணிக்கணும். ஓகேவா? அப்படி நீங்க வந்து இறங்கும்போது கண்டிப்பாக அந்த ஸ்கில்ல ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் பார்ப்பீங்க. ஏன்னா நீங்கள் அதில் கன்சிஸ்டண்ட்டாக ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிக்கிறதால. ஸோ இது ஒரு சாரார் ஸ்கில் அப்பில். இன்னொரு சாரார் எப்படி இருப்பீங்க அப்படின்னா, உங்களுக்கு எக்ஸிஸ்டிங்கான ஸ்கில் ஏதோ ஒன்று இருக்குது, இன்னும் அடிஷ்னலாக ரெலவெண்ட் ஸ்கில்ஸை அக்வயர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால் சில சர்வீசஸை உடனே மார்க்கெட்டுக்கு ஆஃபர் பண்ண முடியுமா இருக்கும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாஃப்ட்வேர் டொமைனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சாஃப்ட்வேரில் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க உங்கள் கரியரில். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷனில் நீங்கள் ஒரு காக் இந்த மெஷின்னு சொல்லுவாங்க, ஒரு டீம் பிளேயராக நீங்கள் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருப்பீங்க. நீங்கள் A to Z நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்திருக்க மாட்டீங்க, வெறும் C அங்கே ஒரு Y அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் தான் உங்களுக்கு தெரியும், அந்த ஃபுல் சீக்வென்ஸ் உங்களுக்கு தெரியாது. இப்படி இருக்கும்போதும் உங்களால் உங்கள் சர்வீசஸை உடனே மார்க்கெட்டுக்கு ஆஃபர் பண்ண முடியாது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அடிஷ்னலாக, ஓகே, ஒரு அதாவது நீங்கள் அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு ரெலவெண்ட்டாக ஒரு ஸ்கில்லை கற்றுக்க முடியும், அதை உடனே உங்களுக்கு புரியும், அதை நீங்கள் அக்வயர் பண்ணிக்க முடியும், அதை உடனே மார்க்கெட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்களும் ஸ்கில்லப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த 2S மாடலை அப்ளை பண்ணுறவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒரு சைடு இன்கம் க்ரியேட் பண்ணுறதுக்கான அந்த பவர்ஸ் கிடைக்குது. அந்த சைடு இன்கம் க்ரியேட் பண்ணுறதுக்கு நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற அந்த ஒரு மனசுக்குள்ளேயே உழன்றுக்கிட்டு இருக்க அந்த பீரியட்லேருந்து நான் இதை தான் பண்ண போகிறேன்னுட்டு அடுத்த அடி எடுத்து வைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியாக இது அமையுது. நீங்கள் வந்து உங்களோட லைஃப்பை வந்து ஒரு கேம் மாதிரி பாருங்கள், ஒரு டெஸ்ட் மாதிரி பாருங்க, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பாருங்க. ஓகேவா? நான் ஜஸ்ட் இந்த யூடியூப் ஜேர்னியை ஆரம்பிக்கும் போது நான் ஒரு வீடியோ பண்ணேன், அவ்வளோதான். என்னோட நாலேஜை நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். இதில் வந்து நான் மானிட்டைஸ் பண்ணணும், இதில் சம்பாதிக்கணும், இதில் வந்து எந்த ஒரு ஐடியாவுமே அப்போ இல்லை. பட் எனக்குன்னு ஒரு டிப்பிங் பாயிண்ட் கிடைக்கும்போது அதை நான் மானிட்டைஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பிரெயின் பயங்கரமாக ஃபங்க்ஷன் ஆகிட்டுருக்கு அப்படின்றதால நான் பேசிக்கலி ஒரு ஆண்டர்ப்ரனர். ஓகே, நம்மளோட சேனலில் எல்ஜே ஃபேமிலியில் அறிமுகமாகாதவங்க புதுசாக வர்றவங்கலாம் வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மைண்டட் அப்படின்லாம் சொல்லும்போது ஓகே, தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட் அப்படின்னு தான் அந்த கமெண்ட்டுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ண தோணும். ஏன்னா நான் ஒரு ஆண்டர்ப்ரனர், நான் வந்து ஒரு ஆண்டர்ப்ரனர் மாதிரி தான் நான் திங்க் பண்ணணும். அது வந்து ஒரு ஏன்னா ஒரு சயின்டிஸ்ட் கிட்டே நீங்கள் வந்து சயின்டிஸ்ட் மாதிரி திங்க் பண்ணுறீங்க, உங்களுக்கு சயின்டிஸ்ட் பிரெயின் அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட் தானே, அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ நீங்கள் பிஸ்னஸில் இறங்கும்போது உங்களுக்கு பிஸ்னஸ் பிரெயின் கண்டிப்பாக தேவை. நான் சொன்னதில்ல ஒரு எக்ஸாம்பிள், யூடியூப்பில் நான் இறங்கும்போது நான் எல்ஜே அகாடமி ஆரம்பிக்க போகிறேன், அதை ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறேன், அதை நான் வந்து ஒரு மல்டிமில்லியன் பிராண்டாக கொண்டு போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு ஐடியாஸ்லாம் எனக்கு அப்போ இல்லை. ஆனால் எனக்கு அந்த பிரேக்கை நான் பார்க்கும்போது என்னோட டெஸ்ட்டில் என்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டில் நான் வேறு விதமான ஒரு ரிசல்ட்ஸ் பார்க்க ஆரம்பிக்கும்போது நான் அப்படியே அந்த மொமெண்டமை கேப்சர் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே, இந்த மாதிரி கொஞ்சம் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஸ்பாட் பண்ணுறதுக்கும் அதில் ஸ்கில்லப் பண்ணிக்கிறதுக்கும் அதை உடனே வந்து ஆக்ஷன் போடுறதுக்குமே உங்களுக்கு வந்து அந்த திறனையும் நீங்கள் சைட் பை சைட் வளர்த்துக்கணும். ஏன்னா ஆண்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்றது வந்து எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க போகிறது கிடையாது. டெய்லி ஒரு சேலஞ்சஸ் வரும், டெய்லி நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக்க போகிறீங்க. அதனால நான் இதை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா, நான் ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கேன், நான் ஒரு டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன், நான் ஒரு சயின்டிஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணிப்பேன். அப்படி தான் என்னோட பிஸ்னஸையுமே நான் அணுக ஆரம்பிப்பேன். ஸோ இந்த ஒரு டெஸ்ட் பண்ணுறேன், இதில் எனக்கு ரிசல்ட் என்ன கிடைக்குது, இந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன், இதில் எனக்கு வந்து என்ன மாதிரி ரிசல்ட் கிடைக்குது அப்படின்ட்டு நான் தொடர்ந்து நான் வந்து நிறைய டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு நிறைய ஸ்கில்ஸும் நான் அக்வயர் பண்ணிக்கிறேன். அது மூலமாக எனக்கு வந்து நிறைய வருவாயும் அதிகரிக்க ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்கில்லை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அதை நான் டைமை வேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு ரொம்ப நினைக்காதீங்க. ஏன்னா எதுவுமே வேஸ்ட் கிடையாது. உங்களோட லேர்னிங்ஸ் எல்லாமே வந்து அது सक्सेसफुलाना लर्निंगो इल्ला वंदु फेल्डाना लर्निंगो एल्लामे वंदु ओरु टेस्ट रिजल्ट दान टेस्ट रिजल्ट नींगा पार्क्कुम्बोधु अंगा सक्सेस फेलियरनु किडैयादु अदु ओरु टेस्ट रिजल्ट अव्वलुदान नींगा ओरु टेस्ट पण्णिरुक्कींगा अदुक्कु ओरु रिजल्ट वंदिरुक्कु ओकेवा सो नींगा तोडर्ंदु इंद मारी नरिया टेस्ट पण्ण 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 नम्मलुक्कु ओरु ब्रेक थ्रू किडैक्कुम नम्म वंदु या लाइफे वंदु ओरु उंगलोड करियरुमे वंदु इंद ओरु गेम मारी लर्न पण्णறதுக்கான ओरु opportunity मारी ओरु ओरु पडिया नींगा एरी 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 पोरिंगा अप्पडिன்ற மாதிரி नींगा वंदु माइंडல फिक्स பண்ணிக்கும்போது உங்களால இத இந்த கேமை இன்னும் பெட்டரா ஆடுறதுக்கு இந்த கேம்ல ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றதுக்கு உங்களையே நீங்க உயர்த்திக்கிறதுக்குலாம் நீங்க opportunity கொடுக்குறீங்க. ஏன்னா நமக்கு ஸ்ட்ரெஸ், பர்ன் அவுட், anxiety இதெல்லாம் வேணாம். நமக்கு வந்து ஒரு ஆனந்தமான ஃபீல் வேணும் கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களோட சைடு இன்கம் ஜெனரேட் பண்றது வரைக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம். நான் எப்படி என்னோட சைடு இன்கம் ஜெனரேட் பண்ணேன், அந்த சைடு இன்கம் மூலமா நான் எப்படி ஒரு பெரிய பிசினஸையே கட்டமைக்க ஆரம்பிச்சேன், எப்படி நான் அதை ஒரு $1 million பிராண்டா கொண்டு போயிட்டு இருக்கேன், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நான் ஒரு முன்னேறலாம் ஷோல ஷேர் பண்ணியிருந்தேன். அதை இங்க நான் லிங்க் பண்றேன், அதை கண்டிப்பா செக் பண்ணுங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு நல்ல ரைட்டிங் ஸ்கில்ஸ் இருந்ததுன்னா இப்பவே உங்களோட வேர்ட்ஸை கேஷ் ஆக்க முடியும். அதுக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா கண்டிப்பா என்னோட கான்டென்ட் ரைட்டிங் மாஸ்டரி ப்ரோக்ராமை lavanyajaykumar.com வந்து செக் பண்ணுங்க. சிலபஸை ஃபுல்லா படிக்கும் போதே உங்களுக்கு நல்ல ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். எஸ் எனக்கு வேணும் அப்படின்ட்டு தோண ஆரம்பிக்கும். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா நான் கான்டென்ட் ரைட்டிங் சம்மந்தமான நிறைய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்டையும் நான் இங்கே லிங்க் பண்ணுறேன், அதையும் செக் பண்ணுங்கள். இந்த 2S மாடல் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். இந்த 2S மாடலை பயன்படுத்தி நீங்களும் உங்களுக்கான ஒரு சைடு இன்கம்மை கட்டமைப்பீங்க அப்படின்றதையும் நான் நம்புகிறேன். நம்மளோட அடுத்த முன்னேறலாம் வா ஷோ 25வது எபிசோட், அதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் உங்களை அடுத்த முன்னேறலாம் வா ஷோவில் கண்டிப்பாக மீட் பண்ணுறேன்.